இலங்கை கடற்படையால் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதை தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று புதுக்கோட்டை மீனவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்கள் தினேஷ், முரளி, செல்வம், விஸ்வநாதன் ஆகியோரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர். பின்னர் விசைப்படகுகள் அவர்களை இலங்கை காங்கேசன் துறைக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை அரசின் தொடர் அத்துமீறல்களால் தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறும் மீனவர்கள், ஒன்றிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். சாதாரண சின்ன நாடு இலங்கை, அந்த நாட்டை வந்து நம்ம இவ்வளோ பெரிய இந்தியா வல்லரசு நாடு வந்து அந்த ஒரு சின்ன நாட்டை வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி மீனவருடைய துயரத்தை துடைக்கணும் ஒரு எண்ணமே இல்லை. ஒட்டு மொத்தத்தில் அந்த ஒன்றிய அரசோட நோக்கமே வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை ஒட்டு மொத்தம் அழிச்சிடணும், அவன் தமிழ்நாட்டு மீனவனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் இன்றைக்கி அரசு வந்து இயங்கிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தவறினால் அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி பெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் மீனவர் சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.